லாஸ்ட் வீடியோல சிம்பிள் கான்ஸ்டன்ட்ல ஃபர்ஸ்ட் 7 லெட்டர்ஸ் நம்ம படிச்சிருந்தோம். கியோ, நியம், திக், ரியம், மியம், பியம் அண்ட் ஷியம். இந்த 7 லெட்டர்ஸ் நம்ம படிச்சிட்டோம். அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஷார்ட்கட்ஸ் கூட பார்த்திருந்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷனா அடுத்த 7 லெட்டர்ஸ் நம்ம படிக்க போறோம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேத்ஸ்ல ஒரு சின்ன ஃபேக்ட் நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்பர் 0 இதை நான் இங்க எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு நம்பர் எழுதுறேன். ஜீரோ அப்படின்ற நம்பர் நான் இங்க எழுதியிருக்க நம்பருக்கு முன்னாடி எழுத போறேன். ஃபர்ஸ்ட் 0 இங்க எழுதுறேன். இப்போ இதோட வேல்யூ என்ன? இதோட வேல்யூ 15 தானே. இதோட வேல்யூ எல்லாரும் சேஞ்ச் ஆகுது, கரெக்டா? அப்போ இதுல இருந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஜீரோக்கு எந்த வேல்யூவும் இல்லை, இந்த நம்பர் அப்படியே வரும். ஓகேங்களா? இதோட வேல்யூ மாறாது. முன்னாடி 0 வந்துச்சா இதோட வேல்யூ மாறாது. இப்போ நான் இங்க எழுதுறேன். இப்போ நான் 15 அப்படின்னு 150 அப்படின்னு மாதிரி இருக்கா? இப்போ 0 பின்னாடி வந்துச்சுன்னா அதோட வேல்யூ மாறும். அதாவது இந்த 0க்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்றதான் மீனிங். ஓகேங்க? இப்போ அடுத்த சிம்பிள் கான்ஸ்டன்ட்ஸ்ல அடுத்த 7 லெட்டர்ஸ் நம்ம படிக்கலாம். அடுத்த 7 லெட்டர்ஸ் தான் நான் இந்த எடுத்து எழுதியிருக்கீங்க. லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர், அடுத்து என்ன ஸ்ட்ரோக் ஆர்டர், அடுத்து என்ன சாங், அதே பேட்டர்ன் தான் இப்ப நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் இங்க எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரோக் ஆர்டர். இது எப்படி பண்ணணும்? இந்த கோட் இங்க ஸ்டார்ட் ஆகி அது நம்மளை நோக்கி வரணும். அப்போ இந்த ஆர்டர்ல எழுதணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இது என்னது? சாக்கா தாப்பாகனு சொன்னீங்கன்னா ஆ. இப்போ இதோட சாங் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோல பார்த்த அதே ஃபார்மட் ஃபாலோ பண்ணா, இங்க இ இருக்கு, ஐ இ சவுண்டு, இங்க ஜி இருக்கு. ஸோ இதுதான் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த லெட்டர் மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல் சினாரியோ. இப்போதான் நம்ம மேக்ஸ்ல அந்த ரேண்டம் ஃபேக்ட் பார்த்திருந்தோம். 0க்கு இது எப்படி இருக்கு? நமக்கு பார்க்க 0 மாதிரி இருக்கா? என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு நம்பருக்கு முன்னாடி வந்துச்சுன்னா சவுண்ட் இருக்காது, அதாவது வேல்யூ இருக்காது. இங்க ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? அதே தான் இப்ப நாமளும் ஃபாலோ பண்ண போறோம். இதனையும் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக கொரியன்ல எடுத்து எழுதுறேன். இதுல நம்ம ஆல்ரெடி படிச்ச 2 லெட்டர்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா இந்த லெட்டர் அண்ட் இந்த லெட்டர். இது ரெண்டும் நம்ம படிச்ச லெட்டர் தானே. இதுக்கு என்ன சவுண்டு? இதுக்கு என்னது? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இ சவுண்ட் இருக்கு, இ சவுண்ட் இருக்கு, மீதம் இருக்கிறது இங் இயங் இந்த சவுண்ட் தானே இருக்கு. ஸோ இதுக்கு நமக்கு என்ஜி இங் அந்த சவுண்ட் வரும். அதுவே இந்த இ முன்னாடி ஒன்று இருக்கே, இதுக்கு என்ன வரும் அப்படின்னா இங்க பார்த்ததான். இங்க எப்படி வேல்யூ இல்லை அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரி இங்க எந்த சவுண்டும் இருக்காது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு அந்த லெட்டர் இருக்கு, பட் இதுக்கும் எந்த சவுண்டும் வராது. அப்போ இதை என்ன சொல்றோம்னா, ஸ்டார்டிங்ல வந்தா சவுண்டு கிடையாது, எண்டிங்ல வந்துச்சுன்னா இங் அந்த சவுண்டு வரும். ஓகேவா? அடுத்த லெட்டர் பார்த்தோன்னா ஜா. ஜான்னு சொல்லியிருந்தோம்னா இது எப்படி இருக்கு? இந்த சா அந்த மாதிரி இருக்கு, பட் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருக்கு. இப்படி ஸ்டார்ட் ஆகி முடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இதை எழுதுறோம். 1 தென் இது 2. இதுதாங்க இதோட ஸ்ட்ரோக்கால. ரொம்பவே சிம்பிள் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎத் அப்படின்னு சொல்லுவோம். ஜிஎத்னா ஸ்டார்டிங்ல வரும்போது ஜா, எனக்கு வந்து டா அந்த சவுண்ட், ஜே சவுண்ட் இருக்குல்ல அது வரும். ஜிஎத் இட் இந்த சவுண்ட். ஓகேங்களா? ஆ ஜா. அடுத்த 2 லெட்டர்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். இதை என்ன சொல்லுவோம்? ஆ ஜா சா கா சா கா. ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர் பாருங்க சா. இதை வந்துட்டு ஸ்ட்ரோக் ஆர்டர் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இது எப்படி இருக்கு? ஜா மாதிரியே இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருக்கு. அவ்வளவுதான டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த லைன் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். தென் ஜா எப்படி எழுதியது அதே மாதிரி ஜா எழுதுனது. தென் இந்த லைன் புரிஞ்சுங்களா? 1 2 3 அவ்வளோ. இதோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா சிஎட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎட்னா சா அந்த சவுண்ட், இல்லை டி அந்த சவுண்ட். அடுத்த லெட்டர் கா. உங்களுக்கு ஸ்ட்ரோக் கார்டு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். கா மாதிரியே தான் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வந்துருக்கு. என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் கா எழுதுறோம், தென் இந்த லைன் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் இது செகண்ட். இப்போ
Words எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத நாம பார்க்கலாம். நன்றி.